பிரைஸ் தி லார்ட். ஸ்கிரீனில் இந்த பாட்டு ஒரு முறை கூட இந்த பாடலை நாம் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே 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 இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே விலையேறப்பெற்ற ரத்தமே விலையேறப்பெற்ற ரத்தமே 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 இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே 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 இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே விலையேறப்பெற்ற ரத்தமே விலையேறப்பெற்ற ரத்தமே. ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமய தூரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தை ஜெயித்திடுவோம், எல்லையில்லா ஜெயக்கொடி ஏற்றிடுவோம். ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமய தூரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தை ஜெயித்திடுவோம், எல்லையில்லா ஜெயக்கொடி ஏற்றிடுவோம். சிறைப்பட்டு போன சீயோனே, சிறைப்பட்டு போன சமயோரே, உன் சிறையிருப்பை தீர்ப்பும் நாடிதுவே, உன் சிறையிருப்பை தீர்ப்பும் நாடிதுவே. இரத்தமே இரத்தமே இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே இரத்தமே இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே விலையேறப்பெற்ற இரத்தமே விலையேறப்பெற்ற இரத்தமே விலையேறப்பெற்ற இரத்தமே விலையேறப்பெற்ற இரத்தமே. உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்க, திரும்பவும் உயிர்ப்பித்து மகிழ்ச்சியாக்கும். உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்க, திரும்பவும் உயிர்ப்பித்து மகிழ்ச்சியாக்கும். ரட்சண்ய சந்தோஷத்தால் நிரப்பே, ரட்சண்ய சந்தோஷத்தால் நிரப்பே, ஆவியின் நிறைவை திரும்ப தாரும், ஆவியின் நிறைவை திரும்ப தாரும். இரத்தமே இரத்தமே இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே 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 விலையேறப்பெற்ற இரத்தமே விலையேறப்பெற்ற
ரத்தமே விலையேறப்பட்ட, ரத்தமே விலையேறப்பட்ட, ரத்தமே சிறைப்பட்டு போன சீயோனே, சிறைப்பட்டு போன சபையோனே, உன் சிறையிருப்பை தீர்ப்பும் நாளிதுவே, உன் சிறையிருப்பை தீர்ப்பும் நாளிதுவே. ரத்தமே 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 ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே விலையேறப்பட்ட, ரத்தமே விலையேறப்பட்ட, ரத்தமே விலையேறப்பட்ட, ரத்தமே விலையேறப்பட்ட, ரத்தமே சுத்தமான ஜலத்தை தெளித்திடுமே, பரிசுத்த ரத்தத்தாலே கழுவிடுமே, சுத்தத்தான் ரத்தத்தை தெளித்திடுமே, பரிசுத்த ரத்தத்தாலே கழுவிடுமே. சபைகள் எல்லாம் மீட்படைந்து, சபைகள் எல்லாம் மீட்படைந்து, சபைகளில் தேவன் எழுந்தருளும், சபைகளில் தேவன் எழுந்தருளும். ரத்தமே 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 ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே விலையேறப்பெற்ற, ரத்தமே விலையேறப்பெற்ற, ரத்தமே விலையேறப்பெற்ற, ரத்தமே விலையேறப்பெற்ற, ரத்தமே பலத்த அபிஷேகம் ஊற்றிடுமே, கிருபையின் பலங்களால் அலங்கரியும், பலத்த அபிஷேகம் ஊற்றிடுமே, கிருபையின் வரங்களால் அலங்கரியோ. பரிசுத்தம் ஒன்றே அலங்காரம், பரிசுத்தம் ஒன்றே அலங்காரம், சபைகளில் எல்லாம் ஜொலிக்கணுமே, சபைகளில் எல்லாம் ஜொலிக்கணுமே. ரத்தமே 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 ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே 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 விலையேறப்பெற்ற, ரத்தமே விலையேறப்பெற்ற, ரத்தமே விலையேறப்பெற்ற, ரத்தமே விலையேறப்பெற்ற, ரத்தமே விலையேறப்பெற்ற, ரத்தமே விலையேறப்பெற்ற, ரத்தமே சிறைப்பட்டு போன சீயோனே, சிறைப்பட்டு போன சபையோரே, சிறையிருப்பை தீர்ப்பும் நாளிதுவே, உன் சிறையிருப்பை தீர்ப்பும் நாளிதுவே. ரத்தமே 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 ஆமே, ரத்தமே ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே விலையேறப்பெற்ற, ரத்தமே விலையேறப்பெற்ற, ரத்தமே விலையேறப்பெற்ற, ரத்தமே விலையேறப்பெற்ற, ரத்தமே. ஹல்லேலூயா, விலையேறப்பெற்ற இயேசுவின் ரத்தம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சாட்சியின் வசனத்தினாலே நாம் சத்துருவை என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். ஆமே. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.
பிரைசலார். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. இந்த பாடலை நாம் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். பிரைசலார், பிரைசலார், ஹலேலூயா, பிரைசலார். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பது. சொல்லுவமா, நம்பினோரை நீ கையை தட்டி சொல்லுங்க சத்தமா. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. சொல்லுவோமா, இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. சொல்லுவோம், உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி, நம்பினோரை நீ மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே.
உடைந்த பாத்திரம் என்று நீ எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீ எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாது என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் இரக்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீ இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா, ஆண்டவரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா. எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் வந்து இரக்கத்தின் சிகரம். ஹல்லேலூயா. ஆமென். யாரையும் அவர் என்ன செய்ய மாட்டார், தள்ள மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். சோத்திரம். ஒன்றுக்கும் உதவவே மாட்டாங்கன்னு சொல்லி ஆண்டவர் யாரையும் தள்ளுறதில்லை. ஆண்டவருடைய படைப்பில் நம்ம எல்லாருமே விலையேற பெற்றவர்கள். ஹல்லேலூயா. ஆமென். சின்னவன் கிடையாது, பெரியவன் கிடையாது, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை அப்படின்னு பைபிள் சொல்லுது. ஆமென். அவருடைய பார்வையில் எல்லாரும் என்னது தான், விலையேற பெற்றவர்கள் தான். பிரைசலாட். ஆண்டவர் நிச்சயமாக அவர் யாரையும் புறம்பே தள்ளுகிறவர் கிடையாது. என்னிடத்தில் வருகிற நான் ஒருவரையும் புறம்பே தள்ளுவதில்லை. நேற்றைக்கு இந்த யோவான் 6 வாசிச்சுட்டு இருக்கும்போது அதில் அழகா ஸ்தோத்திரம், 38 ஒரு மனுஷன் படுக்கையில் இருக்கான். 38 அவனுக்கு இருந்த வலி அவனுக்கு மட்டும்தான் தெரியும். என்ன 38 பாவம் படுத்த படுக்க தான், யாருமே அவர் ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. வசனம் சொல்லுது, சில சமயங்களில் தெய்வ தூதன் வந்து பெதஸ்தா குளத்தை கலக்குவான். சில சமயங்களில் அப்படின்னா என்ன அர்த்தம், எப்பவாவது ஆண்டவர் தேவ தூதனை எப்போ அனுப்புகிறாரோ அப்பந்தான். எப்பவாவது சில சமயங்களில், காலையில் இருக்கலாம், நைட்டாக இருக்கலாம், அடுத்த வாரமாக இருக்கலாம், அடுத்த வருஷமாக இருக்கலாம், எப்போவாது இருக்கலாம், திடீர்னு கலக்குவார். அந்த கலக்குகிற அந்த குளத்தையும் வரப்போகிற தேவ தூதனையினுடைய தேவ தூதனையும் இவங்க என்ன செஞ்சிட்டே இருக்கணும், எதிர்பார்த்துட்டே இருக்கணும். அந்த குளத்தை எங்கே எந்த இடத்துல கலக்குவான்னு சொல்ல முடியாது. சில சமயங்களில். அப்போ 38 இந்த மனுஷனுக்கு ஏமாற்றம், 38 இந்த மனுஷனுடைய வலி வேதனை. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே வந்து என்ன செய்கிறாங்க, சுகமாக்குறாங்க. இந்த படுக்கை எடுத்துக்கொண்டு என்ன செய், நடன்னு சொல்கிறாங்க. அப்போது யூதர்களெல்லாம் சொல்கிறாங்க, ஓய்வு நாளில் நீ படுக்கை எடுத்துக்கொண்டு போகிறது உனக்கு சரி நியாயமா அப்படின்னு கேட்குறாங்க. பேசுறதுக்கு தான் இன்றைக்கி ஆட்கள் இருக்காங்க, சுகமாக்குறதுக்கு இன்றைக்கி ஆள் இல்லை. அல்லேலூயா. இந்த ஓய்வு நாளில் படுக்கை எடுத்து கொண்டு போகிறது உனக்கு நியாயமா, நல்லா இருக்கப்பா உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இதுவரைக்கும் அவனை யாருமே என்ன செஞ்சதில்லை, கண்டுக்கவே இல்லை. 38 சாப்பிட்டானா தண்ணி குடிச்சானான்னு கண்டுக்கிறது ஆள் இல்லை. படுக்கை எடுத்துக்கொண்டு நடையன் ஆண்டவர் சுகமாக்கனுக்கு பிறகு இவங்க எல்லாம் எதை பேசுகிறாங்க, ஆமாம், நீதியை பேசுகிற மாதிரியே பேசுகிறாங்க. அப்போ அந்த வசனத்தை வாசிக்கும்போது அந்த ஆண்டவர் உணர்த்தின காரியம் அதுதான். இன்னைக்கு நாம நலம் பெறும்போது, நாம கஷ்டப்படும் போது விசாரிக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா சுகமாகி அற்புதம் பெற்ற பிறகு நம்மளுக்கு நியாயம் தீர்க்கிறதுக்கு தான் இன்னைக்கு நிறைய பேர். ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் மனுஷன் பார்க்கிற பிரகாரம் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், பார்க்கவே மாட்டார். அவர் வந்து ஓய்வினால சீர்குலைக்கிறதுக்கு வரல. அவர் வசனம் கேட்குது, எப்பா ஓய்வினால உன் ஆடு வந்து குழியில விழுந்தா நீ தூக்கி விட மாட்டியா, ஆனா என்ன திங்கிக்கிழமை ஆகட்டும்னா விட்டு வைப்ப, அதுக்குள்ள உன் ஆடு என்ன செஞ்சிடும்,
செத்து போயிருமே, ஆமாம் நீ விட்டு வைப்பியான்னு கேட்குறார். அதனால் ஹெல்ப் பண்ணுறது எந்த நாள்னே கிடையாது, உதவி செய்கிறது எந்த நாள்னு கிடையாது. ஆமே ஹல்லேலூயா. அப்போ யாரையுமே அவர் மனுஷன் பிரகாரம் என்ன செய்கிறதில்ல பார்க்குறதே கிடையாது. நம்ம நம்மளை வந்து மனுஷனுடைய பார்வைக்கு நம்ம ஏளனமாக, ஏழையாக, கஷ்டப்படுறவங்களா, கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்களா, வியாதியில் இருக்கிறவங்களா இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்ம யாரையும் மனுஷன் பார்க்குற பிரகாரம் பார்க்கிறதே இல்லை. அதனால தான் ஆண்டவர் நம்மளை இந்த தரிசன கொடியை கொண்டு வந்து நம்மளை உருவாக்குவதற்கு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் நம்மளை உருவாக்குவார், இன்னும் அவருக்கு பிரியமானபடி நம்மை உருவாக்கி, நம்மை சீர்படுத்தி, நம்மை சிறைப்படுத்தி, அவருக்கு பிரியமான ஒரு பாத்திரமாக நம்மளை என்ன செய்து கொள்வார், வணைந்து கொள்வார். ஹல்லேலூயா. ஆமென். அதனால் நம்மளை நீ இப்படிலாம் சுகமாகலாமா, நியாய இந்த ஓய்வு நாளில் நீ இப்படி போகலாமான்னு கேட்குறவங்கள நம்ம பார்க்கக்கூடாது, எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்கிறவரை மட்டும் நம்ம பார்க்கணும். ஹல்லேலூயா. பேசுகிறவங்க என்ன செய்வாங்க, பேசிட்டு தான் இருப்பாங்க. இவன் போயிடுவான், இன்னி மீதி குளத்தில் இருக்காங்க பாருங்கள், இவங்களெல்லாம் பேசுகிறது அவங்க வேலை. அவங்க வேலை எதுன்னா அதுதான் அவங்களுக்கு ஆஃபீஸ், அவங்க வேறு இடம் இது தான், அதுதான் அவங்களுக்கு ஆஃபீஸ். அவங்க வேலை இது தான், நம்மளை பற்றி பேசுகிறது தான் வேலை. பைபிளை தூக்கிட்டு போகணுமா, கூட்டத்துக்கு நீ போகணுமா, வா மாதம் மாதம் போயிடணுமா. பேசுகிறவங்கள பாருங்கள், பாவம் அவங்களுக்கு எந்த முன்னேற்றமே இருக்காது, அதே இடம் தான். நீங்கள் எங்கேயோ போயிட்டு இருப்பீங்க, அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு எங்கே போயிருப்பான், வீட்டுக்கு போய் அங்கே குளிச்சு வீட்டுக்கு போய் அங்கே அவன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருப்பான். அவன் பெரிய ஆளாக இருப்பான். இவன் பேசுகிறவன் மட்டும், யூதர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்களெல்லாம் என்ன செய்யணும், பேசிட்டே இருக்கணும். அதனால் பேசுகிறவங்க பேசும்போது நம்ம கொஞ்சம் கவலையாக தான் இருக்கும், ஐயோ இப்படி பேசிட்டாங்களே, நம்மளை பற்றி வேதத்தை பைபிளை தூக்கிட்டு போகணுமா, ஊழியம் பண்ணணுமான்னு கேட்டுட்டாங்களே. பேசுகிறவங்களுக்கு வேலை, அவங்களுக்கு ஒரு நிம்மதி. நாலு பேரை பேசினாதான் அவங்களுக்கு வயிறு என்ன செய்யும், ஆறும். பேசாமல் அன்றைக்கி யாருமே, நீங்கள் ஊருக்கு போயிருங்களேன், அவங்களுக்கு அன்றைக்கி நேரமே போவாது. வசனம் சொல்லுது, குடி மதுபான பிரியர்களின் பழமொழியானேன். நமக்கு நம்ம யார், நிறைய பேருக்கு யாராக தான் வச்சுருக்காரு, பழமொழியாக தான் வச்சுருக்கேன். பாரு அண்ணன், பாரு அவள் போகிற பைபிளை தூக்கிட்டு போகிறா, பாரு என்ன உருப்பிட்டுட்டா, நம்ம போகிறான் பாரு, ஊழியம் ஊழியம்னு போடுறான், சரி என்ன முன்னேறிட்டான், என்ன வாங்கிட்டான், என்ன கிடச்சிட்டு, எல்லாமே எனக்கு கிடைக்குது, எல்லாமே அவர் நல்லா தான் வச்சுருக்கிறாரு. வாம் பார்வைக்கு உன் நொல்ல கண்ணுக்கு என்ன செய்யலை, தெரியலை, அவர் நல்லா தான் வச்சுருக்கிறார். ராஜாவும் ஆசாரியர்களுமா வச்சுருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம இதை ரொம்ப அதிகமாக இதுக்காக நம்ம ஜெபிக்கணும். கடைசி காலங்களில் ஆண்டவரை குறித்த அறிவு ஊழியக்காரங்களுக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் குறைஞ்சிட்டே இருக்குது. அவரை குறித்த மகிமையை, அவர் குறித்த வல்லமையை, அவர் குறித்த மகத்துவத்தை ஜனங்கள் என்ன செஞ்சிட்ருக்காங்க, இன்றைக்கி மட்டுப்படுத்திட்டு இருக்காங்க. அவர் நம்ம வாழ்க்கையில் நன்மை செய்கிறதுல அவர் ரொம்ப கவனமாக இருப்பார். ஹல்லேலூயா. அவங்க இப்படி சொல்லிட்டாங்களே, இவங்க இப்படி சொல்லிட்டாங்களே, ஓய்வு நாளாக இருக்கேன்னு அதெல்லாம் அவர் பார்க்க மாட்டார். அவருக்கு தேவை என் பிள்ளை நன்மை செய்யணும், என் பிள்ளை நன்மைகளை பெற வேண்டும். ஹல்லேலூயா. அதனால் நாம் ஆண்டவரை பார்ப்போம், ஆண்டவரை உயர்த்துவோம், ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நிச்சயமாக கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்கு இருக்கிற நிறைய பணிகள், நிறைய வேலைகளை விட்டுட்டு தான் இந்த தரிசன கூடையில் வந்து உட்கார்ந்துருக்கீங்க. நிச்சயமாக உங்கள் பிரயாசத்திற்கு தக்க பலனை கர்த்தர் தருவார். ஆமென். வசனம் சொல்லுது, கடைசி காலங்களில் அன்பு என்ன செய்யும், தணிந்து போகும். கடைசி காலங்களில் விசுவாசத்தை காண்பாரோ, விசுவாசம் என்ன செஞ்சிடும், குறைஞ்சு போயிடும். எதுக்கு இந்த தரிசன கொடுக்கை, நம்ம விசுவாசத்தை இன்னும் ஷார்ப் ஆக்குறதுக்கு, நம்முடைய ஹோலினஸ் பரிசுத்தத்தை இன்னும் ஷார்ப் ஆக்குறதுக்கு, இன்னும் நம்ம வாழ்க்கையில் வேத தியானத்தை அதிகப்படுத்துறதுக்கு, ஜபத்தை அதிகப்படுத்துறதுக்கு. ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள் பைபிள் சொல்லுது, ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள், ஒருவர் அழுதால் ஒருவர் அழுங்கள், ஒருவர் துக்கத்தை ஒருவர் சுமங்க. இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய ஐக்கியம் நமக்கு அவசியம். ஆமே. எத்தனை பேருக்கு அவசியப்படுது ஆவிக்குரிய ஐக்கியம்? ஹல்லேலூயா. நமக்கு ரொம்ப அவசியம். அதை நம்ம புரிந்து கொண்டு நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஒரு பாடலை மாத்திரம் பாடி நாம் ஆண்டவரை ஆராதிப்போம், ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். பேசலாம். முன்னோர்கள் உம்மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீர், வேண்டினார்கள், கூப்பிட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள். பிரைசலார். முன்னோர்கள் உம்மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீர். முன்னோர்கள் உம்மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதா விடுவித்தே. வேண்டினார்கள், கூப்பிட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள். வெட்கப்பட்டு போவதில்லை, அவங்க ஏமாற்றம் அடையவில்லை.
வேண்டினார்கள் செல்வம் கூப்பிட்டார்கள் விடுவிக்கப்பட்டார்கள். வெட்கப்பட்டு போவதல்ல அவங்க ஏமாற்றம் அடையவில்லை. முன்னோர்கள் நம்பிக்கை வைத்தார்கள் நம்பியதால் விடுவித்தீ. கத்த கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வல்லவர் என்று தயங்காமல் நம்பினதா ஆபிரகாம் தகப்பனானா அறிக்கை செய்வோம் ஜெயம் எடுப்போம் வாக்குறுதி பிடித்து கொண்டு. அறிக்கை செய்வோம் ஜெயம் எடுப்போம் வாக்குறுதி பிடித்து கொண்டு. முன்னோர்கள் உம்மீது நம்பிக்கை வைத்தார்கள் நம்பியதால் விடுவித்தீ. கையை தட்டி சொல்லுங்களே, முன்னோர்கள் உம்மீது சீரையிருப்பை திருப்புவேன் என்று கத்த சொன்ன வாக்குறுதியை பிடித்து கொண்டு தானியல் என்று ஜபித்து ஜெயம் எடுத்தா. அறிக்கை செய்வோம் ஜெயம் எடுப்போம் வாக்குறுதி பிடித்து கொண்டு. கையை தட்டி சொல்லுங்களே, ஆமே. முன்னோர்கள் உம்மீது நம்பிக்கை வைத்தார்கள் நம்பியதால் விடுவித்தே. சொல்லுவோ, முன்னோர்கள் உம்மீது நம்பிக்கை வைத்தார்கள் நம்பியதால் விடுவித்தே. ஹாலேலூயா. முன்னோர்கள் என்ன செஞ்சாங்க? நம்பிக்கை வைத்து ஜெயிச்சாங்களா ஜெயிக்கலையா? நீங்க ஜெயிச்சிருக்கீங்களா? நீங்க வாங்கியிருக்கீங்களா ஆண்டவர்கிட்ட? நிறைய பேர் வாங்கல போல, வாங்கின மாதிரி தெரியுது பிரதர், ஆனால் கை கூடி வரல நினைக்கிறீங்களா? ஹாலேலூயா. நிச்சயமா உங்கள் நம்பிக்கை என்ன செய்யாது, நிச்சயமா முடிவு உண்டு உங்கள் நம்பிக்கை. ஆண்டவர் ஒரு 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 காரியத்திற்காக உங்களை படைச்சிருக்காங்கன்னா அந்த காரியத்தை உங்களை கொண்டு தான் என்ன செய்வாங்க, நிறைவேற்றுவாங்க. உங்களை கொண்டு தான் அவர் நிறைவேற்றுவார். ஆண்டவர் ஒரு காட்சியை, ஆண்டவர் ஒரு தரிசனத்தை, ஆண்டவர் ஒரு சொப்பனத்தை, ஆண்டவர் ஒரு உங்களோடு கூட பேசுகிறார், ஒரு தீர்க்க தரிசனம் உங்களை தேடி வருதுன்னா அது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். ஆனால் யோசேப்புக்கு உங்களை மாதிரி தரிசனம் இருந்தது, சொப்பனம் இருந்தது, தீர்க்க தரிசனம் இருந்தது. ஆனால் பைபிள் சொல்லுது அது நிறைவேறும் காலவளவும் கத்துடைய வசனம் அவனை புடமிட்டது. ஆமே. அப்போ ஒரு புடமிடுதல் அவசியமாக இருக்கு. ஒரு புடமிட வேண்டியது, தங்கம் புடமிட வேண்டியது இருக்கா இல்லையா? தங்கத்தை தீயில போட்டு அதை புடமிடலைன்னா அதை யாருமே ரசிக்கவே மாட்டாங்க. அது வந்து ஷோகேஸுக்கு வரவே வராது. அது தையில போட்டு அதை வாட்டி எடுத்து அதை உருக வைத்து உருக்கி எடுத்த பிறகுதான் என்ன ஆகுது, ஏ சூப்பராக இருக்க அப்படின்னு நீங்கள் சொல்கிற அளவுக்கு அது அழகாக தங்க கலரில் மாறுகிறதுக்கு, தங்கமாக மாறுகிறதுக்கு எதில் போட வேண்டியிருக்கு? ஆமாம், சோதிக்கப்படுவது அவசியம், சோதிக்கப்பட வேண்டியது அவசியம். ஒரு நாள் ஆண்டவர் அதுதான் தரிசனங்களை, இந்த மனநலம் பாதிக்கப்பட்டவங்களை குறித்த காரியங்களை கொடுக்கும்போது அந்த ஹோம் வைக்கும்போது ஹோம் வைக்கணும்னு ஒரு எண்ணம் எனக்கு ஆண்டவர் கொடுத்தாங்க. அப்போது எனக்கு ரெண்டு நினைவுகள் இருந்தது. என்ன ஹோம் வைக்கலாம், என்னது வைக்கலாம்னு சொல்லி ஜோம் பண்ணிகிட்டே இருந்தேன். எது வைக்கலாம் அப்படின்னா எனக்கு என்ன ஆசை, மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு எங்கேயுமே அதிகமான காப்பகங்கள் கிடையாது. ஏன்னா அவங்கள்ட்ட எல்லாரும் என்கிட்ட சொல்கிற காரியம் உங்களால் அது நிறைவேற்றவே முடியாது. அதெல்லாம் அவங்க ஒரு இடத்துல நிற்க மாட்டாங்க. அவங்க நம்மளை கிறுக்காய்க்கிருவாங்க, நம்மளை அடிப்பாங்க, அசிங்கமாக இருப்பாங்க, அது நடக்காது. அதெல்லாம் கீழ்ப்பாக்கம் தான் சரி, இங்கெல்லாம் தனியாக யாருமே வச்சு காப்பாற்ற முடியாது. ஆமாம், அது ஒரு நாள் அது ஆனால் என்ன தான் சொன்னாலும் என் மனசில் அது ஏற்றுக்கிடவே மாட்டேன். அவங்க
அவங்க எனக்கு ஆப்போசிட்டாக பேசுவாங்க, இது நடக்காது, சாத்தியம் கிடையாது. ஆனால் என் மனசில் துளிய அளவு கூட அதை நான் வைக்கவே மாட்டேன், அவங்க சொல்கிறத கேட்கவே மாட்டேன். எனக்கு தெரியும் ஆண்டவர் ஏதோ ஒரு நோக்கத்தில் மனநலம் பாதிக்கப்பட்டவங்களை குறித்து ஏதோ ஒரு நினைவு கொடுக்குறார். இன்னும் ஒரு எண்ணம், இந்த தாய் தகப்பு பிள்ளைங்களால் கைவிடப்பட்ட முதியவர்கள் அல்லது திக்கற்றவர்களுக்கு எதாவது ஒரு காப்பம் வைக்க அவங்களை காப்பாற்றணும். அப்போ இதுக்காக ரொம்ப நாள் ஜோம் பண்ணிகிட்டே இருக்கிறோம், ஜோம் பண்ணிகிட்டே நம்ம எல்லாம் ஜோம் பண்ணுறோம், தனியாக நான் ஜபிக்கிறேன், டீமில் இருக்கிற எல்லாரும் ஜோம் பண்ணுறோம். எல்லாரும் ஜோம் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரே ஒரு எண்ணம், என்ன ஆண்டவர் என்ன காப்பகம் வைக்கணும்னு எனக்கு தெரியலையே, எனக்கு குழப்பமாக இருக்குது. அதாவது ஆதரவற்றவங்களுக்கா, அல்லது தாய் தக பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோருக்கா, இல்லை மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கா? ஆண்டவர் எவ்வளவு கரெக்டாக இருக்கார் பாருங்கள். தன்னுடைய திட்டத்தில் ஆண்டவர் எப்போவுமே கரெக்டாக இருப்பார். ஒரு திட்டத்தை குறித்து நமக்கு ஒரு அழுகையை ஒரு பாரத்தை கொடுக்குறாருன்னா அவர் கரெக்டாக இருப்பறாரு. அப்போ அதுக்காக ஜோம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆண்டவர் நம்ம ஜபத்தை எப்படியெல்லாம் உற்று கவனிக்கிறார் பாருங்கள். கடந்த நாட்களில் ஆண்டவர் ஒரு காட்சி காண்பிக்கிறாரு. நான் ஒரு ரோடு வழியாக நடந்து வந்துகிட்டே இருக்கிறேன், ரோடு வழியாக நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது நிறைய மனநலம் பாதிக்கப்பட்டவங்க ரோட்டில் அலைஞ்சிட்டே இருக்கிறாங்க. அப்போது ரொம்ப அலைஞ்சிட்டே இருக்கும்போது அவங்கள குறித்து எனக்கு ஒரு கரிசன கவலை இருந்துகிட்டே இருந்ததுனால இப்போ எந்த இடத்துல யாரை பார்த்தாலும் சரி, எங்கள் மனநலம் பாதிக்கப்பட்டவங்க இப்போ 2.5 வருஷமாக எனக்கு கொடுக்குற பழக்கம், இதுக்கு முன்னாடி இந்த பழக்கம் கிடையாது. இதுக்கு முன்னாடி அவங்கள பார்த்தா நான் பயப்படுவேன், இதுக்கு பார்த்தா அவங்கள பார்த்தா சுத்தம் பார்ப்பேன், அவங்க பக்கத்திலே போக மாட்டேன், அவங்களுக்கு நான் தர்மம் கொடுத்ததே கிடையாது. பிச்சை எடுக்கிறவங்களுக்கு கொடுத்துருக்கேன், நல்லா மனநலம் நல்லா இருக்கிறவங்களுக்கு கொடுத்துருக்கிறேன், பாதிக்கப்பட்டவங்களுக்கு நான் கொடுத்ததே கிடையாது. ஏன்னா அவங்கள பார்த்தா எனக்கு எப்பவும் இருக்கும் ஒரு பயம் இருக்கும். பயம்னா என்ன, ஒரு அவங்கள பார்த்தா ஒரு இதாக இருக்கும். ஆனால் இந்த 2 வருஷம் அவங்கள தான் ரொம்ப நான் பார்க்குறேன், அவங்கள தான் நான் ரொம்ப நேசிக்காண்டவர் எனக்கு வச்சார். அவங்க கையை பிடிச்சி அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க, அவங்க பக்கத்தில் தோலை பிடிச்சி என் தோளோடு அணைத்து வைக்க, அவங்க கூட பேசுகிறதுக்கு இப்போ எனக்கு எதுவுமே பெருசாகவே தெரியலை. இந்த 2 வருஷம் கத்தர் என்ன செஞ்சார், மாற்றினார். இதுக்கு நேராக எப்படி நடத்துகிறாருன்னா, நடந்து போயிட்டு இருக்கிறேன், நிறைய பேர் பார்க்குறேன், பஸ் ஸ்டாண்டில் ஒரு 7-8 மனநலம் பாதிக்கப்பட்டவங்க படுத்து கிடக்கிறாங்க. அப்போ அவங்கள கூப்பிட்றேன், கூப்பிட்டு கேட்குறேன், ஏன் இங்கே படுத்துருக்கீங்க அப்படின்னா, ஒருத்தர்கிட்ட கேட்குறேன் உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்கிறார், நான் வந்து டீச்சராக இருந்தேன் தூத்துக்குடி மாவட்டம் மேலமஞ்ஞானபுரம் என் ஊர், ஆனால் படித்து மெண்டல் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். இன்னொருத்தர் சொல்கிறாரு, ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய காரணங்களை சொல்கிறாங்க, சுத்தமே இல்லாமல் நிற்கிறாங்க. அப்போ நான் சொல்கிறேன், உங்களுக்காக ஒரு காப்பகம் நாங்கள் வச்சுருக்கோம், இந்த காப்பகத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக வாங்க, உங்களை நாங்கள் நல்லா பார்த்துக்குவோம், நீங்கள் கடைசி நாள் வரைக்கும் எங்கள் காப்பகத்தில் இருக்கலாம். ஒருவேளை இந்த உலகத்தை விட்டு நீங்கள் போகிற நாள் வரும்போது அந்த செலவு அந்த மரியாதை கூட நானே என்ன செய்வேன், செய்து கொள்ளுவேன், அதற்கெல்லாம் நாங்கள் இடம்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம காப்பகத்துக்கு இவங்க எல்லாரையும் கூப்பிடுற மாதிரி ஆண்டவர் ஒரு காட்சி எனக்கு காண்பித்தார். அப்போ ஆண்டவர் என்ன உறுதிப்படுத்தினார்னா, நான் உன் உள்ளத்தில் என்ன திட்டம் போட்டேனோ அதுதான் நீ செய்ய போகிற, இவங்களுக்கு தான் நீ காப்பகம் வைக்க போகிற, இவங்கள தான் நீ எல்லா பகுதியில் இருக்கிற மக்களையும் நீ ஒன்று கூட்டி ஒரே இடத்துல வச்சு அவங்களுக்கு என்ன செய்ய போகிற, ஆகாரம் கொடுக்க போகிற, அவங்கள நீ காப்பாற்ற போகிற, இவ்வளோ பெரிய பொறுப்பை நான் உனக்காக என்ன செஞ்சுருக்கிறேன், வச்சிருக்கிறேன். அப்போ ஆண்டவர் அதை தெளிவுபடுத்துகிறார், இதுதான் நான் உனக்கென்று வைத்திருக்கிறேன், நீ இதுக்கெல்லாம் ஜெபிச்சியோ. 2 குழப்பம் உனக்கு இருந்தது, நான் என்ன காப்பகம் வைக்கணும், முதியோர் காப்பகமா இல்லை மனநலம் பாதிக்கப்பட்டவங்க காப்பகமா? ஆண்டவர் அதை உறுதிப்படுத்துகிறாரு, இல்லை நீ இவங்களுக்கு முதல்ல வைப்ப, இவங்களுக்காக காரியங்களை நானே உனக்கு இடத்தை வாங்கி தருவேன், நானே தேவைகளை சந்திப்பேன், நானே அதில் மனிதர்களை எழுப்புவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்துருக்காங்க. அல்லேலூயா. நானே தேவைகளை சந்திப்பேன், நான் இடங்களை எல்லாம் வாங்கி தருவேன் என்று வாக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம இன்னைக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த 2வது வெள்ளிக்கிழமை பேசுகிற இந்த பேச்சு, இந்த வார்த்தையை ஆண்டவர் சீக்கிரத்தில் நமக்கு நிறைவேற்றுவார். நம்ம சீக்கிரமாக ஒரு பெரிய இந்த வார்த்தை ஒரு தீர்க்கமான ஒரு போர்டாய் மாறப்போகிறது. ஆமாம், நீங்கள் பார்ப்பீங்க, ஆண்டவர் நிச்சயமாய் ஆதரவற்றோர் காப்பகம் என்று சொல்லி நமக்கு ஒரு பெரிய காப்பகங்களை தருவார். இது என்ன பேச்சு தெரியுமா, இதுதான் தேவனை நோக்கி நாம் ஜபம் பண்றதுக்கான அடையாளங்கள். நாம எதுக்கெல்லாம் ஜபம் பண்றோமோ அதையெல்லாம் நம்ம வாழ்க்கையில கத்த தருவார். விசுவாசிக்கிறீங்களா? நீங்க எதுக்கெல்லாம் ஜபிக்கிறீங்களா? அது ஆண்டவர் செய்வாரா செய்ய மாட்டாரா? எப்படி செய்வாரு? நீங்க எப்ப பார்ப்பீங்க அதை சொல்லுங்க. இந்த மாதத்திலே பார்ப்பேன் சொல்லுங்க. இந்த மாதத்திலே பார்ப்பேன். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? நான் இப்ப பேசும்போது பேசுறது உங்களுக்கு எப்படி தோணும்? காற்றும் இல்லை மழையும் இல்லை, ஆனால் வாய்க்கால் நிரம்பும். அல்லேலூயா. நம்ம கையில் காசு இல்லைங்கிறத பற்றி நம்ம பேசக்கூடாது என்றைக்கும். நம்மளை பார்த்து ஆண்டவர் என்ன செய்யக்கூடாது, எடப்படவே கூடாது. அல்லேலூயா. நம்ம மனுஷன் தானே, மனுஷன் மனுஷன் தான், எம்டி தான் எப்பவுமே. நம்ம எம்டி, அவர் எம்டி.
ஹல்லேலூயா. அவர் கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில எல்லாம் செய்வார். எதுக்கெல்லாம் ஜோம் பண்ணிட்டே இருக்கிறீங்களோ அதெல்லாம் உங்க கண் கூடி வர பண்ணுவார். அதான் ஆண்டவருக்கு அழகா ஆண்டவர் அழகா சொல்லிட்டு அந்த காட்சி காண்பித்துட்டு என் அறிவுக்கு உணர்த்தர் அடிக்கிற மாதிரி சொன்னார், இது இது இதுக்காகத்தான் உன்னுடைய மூத்த மகளை நான் இதற்காக படிக்க வைக்கிறேன். அவர் எவ்வளவு ஞானமான காரியம். இந்த புத்தி கெட்டாது, இந்த 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 அறிவுக்கு இது புரியாது எனக்கு, இது கெட்டாது. நான் சொன்னேன் இந்த காலேஜெலாம் நான் சேர்க்க மாட்டேன், இது பெரிய காலேஜ், வருஷம் வருஷம் எனக்கு 2,00,000 ரூபா கட்ட முடியாது, 2,000 கட்டுறதே எனக்கு கஷ்டம், வேண்டாம். ஆண்டவர் சொன்னார், வாய்ப்புகளை தவற விடக்கூடாது, உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பேன், உன் பிள்ளை கவுன்சிலிங்கில் ஜெயிப்பா, 6,00,000 ரூபா கட்ட வேண்டிய காலேஜில் நீ ஃப்ரீயாக சேர்ப்பேன், இந்த வாய்ப்பை தவற விடக்கூடாது, உன் மூத்த மகளை நான் இதற்கு தான் படிக்க வைப்பேன், அவள் இந்த வரும் நாட்களில் இவங்களுக்கு சேவை செய்கிறதுக்கு என் ஊழியத்தை செய்கிறதுக்கு நீ ஒப்பு கொடு. நமக்கு ஃபஸ்ட்டு தெரியலை, போன வாரம் காட்சி ஆண்டவர் காண்பித்த பிறகு எனக்கு கண்ணு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஆண்டவர் நம்ம மேலே எவ்வளவு கரிசனை உள்ளவராக இருக்கிறார். பைபிள் சொல்லுது, நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் கர்த்தரோ உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அதனால அதுவா இதுவா அப்படியா இப்படியாலாம் நம்ம குழம்ப கூடாது. அவர் சொன்னாரா, நமக்கு காண்பித்துட்டாரா, நம்ம கூட பேசிட்டாரா, நம்ம ஜபம் பண்ண ஆரம்பிச்சிட்டோமா, அது பண்ணிட்டே இருக்கணும். உடனே கிடைச்சிருமா? உடனே கிடைச்சிருமா? சில காரியங்கள் உடனே கிடைக்கும். ஆமே. சில காரியங்கள் புடமிடப்பட்டு தான் கிடைக்கும். ஆமேன்னு சொல்லுங்க. புடமிடப்படப்பட தான் நமக்கு பொறுமை வரும், புடமிட படப்பட தான் நமக்கு நல்ல ஞானம் வரும். உபத்திரவப்பட்டது நல்லது. ஆதலால் உங்கள் பிரமாணங்களை நான் என்ன செய்கிறேன், கற்றுக்கொள்ளுகிறேன். அப்போ நம்ம வாழ்க்கையில் புடமிட்டது அவசியமா இல்லையா சொல்லுங்கள். எத்தனை பேருக்கு அவசியம்? எத்தனை பேர் புடமிடப்படுறீங்க? புடமிடப்படுறீங்களா? ஹல்லேலூயா. ஒரு நாளும் தரிசனத்தை மறந்துடக்கூடாது, ஜபத்தை மறந்துடக்கூடாது. எதுக்கு ஜபம் பண்ணுறீங்களோ தான், முன்னோர்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பினதால் அவர்களை என்ன செஞ்சிட்டீங்க, விடுவிச்சிட்டீங்க, விடுவிச்சிட்டீங்க. நீங்கள் எதுக்கெல்லாம் ஜபிக்கிறீங்களோ அது எல்லாம் தேவன் நிறைவேற்றுவார். நம்ம எழுந்து நின்று இந்த பாடலை பாடுவோம், தேவன் ஆராதிப்போம், ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் எல்லாம். தேசத்திற்கு திரும்பி போனே நன்மை செய்வேன் என்று சொன்னாரே, தேசத்திற்கு திரும்பி போனே நன்மை செய்வேன் என்று சொன்னாரே, அந்த திருவார்த்தையை பிடித்து கொண்டு ஜாக்கப் ஜெயமெடுத்தா, அந்த திருவார்த்தையை பிடித்து கொண்டு ஜாக்கப் ஜெயமெடுத்தா. அறிக்கை செய்வோம் ஜெயமெடுப்போம், வாக்குறுதி பிடித்து கொண்டு. நல்ல கையை தட்டி உங்களை குறித்திருக்கிற தரிசனங்களை கர்த்த நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அறிக்கை செய்வோ செய்யமெடுப்போ, வாக்குறுதி பிடித்து கொண்டு. அறிக்கை செய்வோ முன்னோர்கள் உம்மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தே. தேங்க்யூப்பா. முன்னோர்கள் உம்மீது வேண்டினார்கள் கூப்பிட்டார்கள் விடுவிக்கப்பட்டார்கள், வெட்கப்பட்டு போவதில்லை அவங்க ஏமாற்றம் அடையவில்லை. வேண்டினார்கள் கூப்பிட்டார்கள் விடுவிக்கப்பட்டார்கள், வெட்கப்பட்டு போவதில்லை அவர்கள் ஏமாற்றம் அடையவில்லை. கர்த்தர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வல்லவர் என்று சொல்லுவோமா? கர்த்தர் கொடுத்த தரிசனங்கள், சொப்பனங்கள், தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நம்பினதா ஆபிரகாம் தகப்பனானா, தயங்காமல் நம்பினதா ஆபிரகாம் தகப்பனானா. அறிக்கை செய்வோம் ஹல்லேலூயா. ஓ ராஜாதாரா,
அறிக்கை செய்வோ, ஜெயம் எடுப்போ, வாக்குறுதி பிடித்து கொண்டு. அறிக்கை செய்வோ, ஜெயம் எடுப்போ, அறிக்கை செய்வோ, அறிக்கை செய்வோம், ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பிடித்து கொண்டு. அறிக்கை செய்வோம், ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பிடித்து கொண்டு. முன்னோர்கள் உம்மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதா விடுவித்தே. முன்னோர்கள் உம்மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தே. வேண்டினார்கள், கூப்பிட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள். வெட்கப்பட்டு போவதில்லை, அவங்க ஏமாற்றம் அடையவில்லை. வேண்டினார்கள், கூப்பிட்டார்கள், வேண்டினார்கள், கூப்பிட்டார்கள், ஊராளர ஓபாஷிகாதரா. வேண்டினார்கள், தப்பராதரவாரா. ஓ ஆமே நாமே 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 ஓ ஹல்லேலூயா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோதிரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோதிரம் ஏசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. எங்கள் விண்ணப்பத்தை இயேசுவே, சுகம் தருபவரே, சோதிரம் ஏசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே. ஐயா அதிசயம் செய்பவரே, ராஜா அதிசயம் செய்பவரே. எங்கள் விண்ணப்பத்தை கேட்டவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா.
ராஜா சுமந்து தீர்த்தீங்கப்பா, அப்பா சுமந்து தீர்த்தீங்கப்பா, அப்பா சுமந்து தீர்த்தீங்கப்பா, அப்பா சுமந்து தீர்த்தீங்கப்பா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, ஹல்லேலூயா. ஓரா பாரா பாரா பாலா, விண்ணப்பத்தை கேட்பவரே, ரபாலா ஷேகாதாரா. ஓரா பாலா 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 ஷேராதாரா. என்ன வந்தாலோ, எது நடந்தாலோ அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. என்ன வந்தாலோ, எது நடந்தாலோ அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. ஏசப்பா ஸ்தோத்திரோ, ஏசப்பா ஸ்தோத்திரோ, ஏசப்பா ஸ்தோத்திரோ, ஏசப் Thank you.
எல்லாவற்றையும் உடைக்கிறீர். ஓமை நம்பி இருக்கிறோம். கத்தரை தாண்டி எதுவும் நடக்காது. என் வாழ்க்கையில என்னை குறித்து வைத்திருக்கிற நோக்கத்தை நிறைவேற்றுவே. கண்டுன்னை அழைத்தவ கரமதை பார் உன்னை கை வீடா தீருப்பா. கண்டு உன்னை அழைத்தவ கரமதை பார் உன்னை கை வீடா தீருப்பா. ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பா என்றும் அதை எண்ணிப்பா என்றும் அதை எண்ணிப்பா. காப்பா உன்னை காப்பா காத்தவர் காப்பா இன்னும் நீ மேலும் காத்திடுவா. கலங்காதே மனமே காத்திடுவா. கலங்காதே மனமே கா இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இன்ப கானான் அளிக்கவில்லையோ. இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இன்ப கானான் அளிக்கவில்லையோ. இப்போது இவர்களை நிர்மூலம் செய்வதென்று பின்னும் இறங்கவில்லையோ. இப்போது இவர்களை நிர்மூலம் செய்வதென்று பின்னும் இறங்கவில்லையோ. இல்லையோ 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 மனஸ்தாபம் கொள்ளவில்லையோ. மனஸ்தாபம் காப்பா உன்னை காப்பா காத்தவர் காப்பா இன்னும் இனியும் காத்திடுவா. கலங்காதே மனமே காத்திடுவா. காப்பா உன்னை காப்பா காத்தவர் காப்பா இன்னும் இனிமேலும் காத்திடுவா. கலங்காதே மனமே காத்திடுவா. உன்னை காப்பா காப்பா காத்தவர் காப்பா இன்னும் இனி மேலும் வா.
கொண்ட நேரத்திலும் ஆரோதல் உனக்களிப்பா எத்துண்ட நேரத்திலும் ஆரோதல் உனக்களிப்பா என்று உணர்ந்து இயேசுவை நோக்கினால் எல்லை இல்லா இன்பம் பெற்றிடுவா என்று உணர்ந்து நீ இயேசுவை நோக்கினால் எல்லை இல்லா இன்பம் பெற்றிடுவா. இயேசு அழைக்கிறா, இயேசு அழைக்கிறா, ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறா, ஆவலாய் தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறா. சோர்வடையும் நேரத்தில் பலன் உனக்களிப்பா, சோர்வடையும் பலன் உனக்களிப்பா, அவரும் வெளிச்சம் ரட்சிப்பும் மானதால் தாமதமின்றி நீ வந்திடுவாவர் உன் வெளிச்சம் ரட்சிப்பும் மானதால் தாமதமின்றி நீ வந்திடுவா. இயேசு அழைக்கிறா, இயேசு அழைக்கிறா, ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறா. ஹல்லேலூயா. Thank you, Master. Hallelujah. Thank you, Pa. உங்க பிரஸ்தனம் உங்க மகிமைக்காக துதிக்கிறோம். அண்டு சமூகத்தில் அப்படியே பிரஸ்தனத்தில் முழங்கால் படிட்டு அப்பாவை மகிமைப்படுத்தி அப்பாவை ஸ்தோத்திரம் பண்ணி இந்த மாதத்தை தேவன் நமக்கு கொடுத்ததுக்காக நன்றி செலுத்தி, ஆண்டவர் இப்படிப்பட்ட பாக்கியத்தை நமக்கு கொடுத்ததுக்காக நன்றி செலுத்தி, இப்படிப்பட்ட தரிசன கூடுகையை நமக்கு ஆண்டவர் தந்ததற்காக நன்றி சொல்லி, ஆண்டவரை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆண்டவரை போற்றி ஆண்டவரை உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். அவர் நல்லவர், நல்லவர். எத்தனை பேர் நன்றி சொல்றீங்க? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா. உங்க கிருபைக்காகமை துதிக்கிறோம், உங்க இரக்கத்துக்காகமை துதிக்கிறோம், உங்க தயவுக்காகமை துதிக்கிறோம், உங்க மகிமைக்காகமை துதிக்கிறோம். ஐயா, கர்த்தருடைய காலுக்கு செருப்பா கர்த்தரை சுமக்கிறவங்களா எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நாங்க ஒன்றும் இல்லை, எங்க மேல கிருபையாருங்கப்பா, எங்க மேல கிருபையாருங்கப்பா, எங்க மேல கிருபையாருங்கப்பான்னு சொல்லுங்க. எங்க மேல கிருபையாருங்கப்பா, எங்க மேல கிருபையாயிருங்க, எங்க மேல கிருபையாயிருங்க. நாங்க அப்ரோஜனமானவங்க, தகுதி இல்லாதவங்க, நீதி இல்லாதவங்கப்பா,
உண்மை இல்லாதவங்கப்பா, எங்க மேல கிருபையா இருங்க, எங்க மேல கிருபையா இருங்க, என் மேல கிருபையா இருங்க. ஏசப்பா, உங்க கிருபைக்காகமை துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா. எங்களை குறித்திருக்கிற நோக்கத்தை நிறைவேற்றுங்கன்னு சொல்லுங்க, எங்களை குறித்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்றுங்க ஐயா. அதுல போராடுகிற எல்லா பிசாசுடைய எல்லா தந்திரங்கள், போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் அதமாகட்டும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் எல்லாம் உடைப்பார், எல்லாம் நிர்மலமாக்குவார். உங்க ஓட்டத்திற்கு ஆமென் சோத்திரம். விரோதமா எழும்புகிற எல்லா தடைகளை ஆண்டவர் உடைப்பார். ஆமென், ஆமென், ஆமென். எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படிக்கு ஆசையாய் தொடருகிறேன். ஒரு ஆசை ஆண்டவரே, உங்களை பின்பற்றுறதுக்கு ஒரு ஆசை எனக்கு வேணும். உங்க வேதத்தை வாசிக்கிறதுக்கு எனக்கு ஆசை வேணும். உங்க பாதத்துல காத்து இருக்கிறது எனக்கு ஆசை வேணும். உபவாசித்து கண்ணீர் வடித்து ஜெபிக்கிறதுக்கு எனக்கு ஆசை வேணும். அதிகாலையில் உங்களை தேடுறதுக்கு ஆசை வேணும். சுவிசேஷம் அறிவிக்கிறது எனக்கு ஆசை வேணும். ஆத்துமா